ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ப்ளாக் வளாக்ன்ற சொல்கிறத விட பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் புடவையை பார்த்த ஒன்றுமே தெரியுதுல்ல ஏதோ ஒன்று எங்கேயோ கடைக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டோட இன்னைக்கு நான் கடைக்கு போயிருக்கேன் அதாவது என் ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு கல்யாணன்றதுனால கொஞ்சம் புடவைகள் இந்த மாதிரி ஒர்க் சேரி எடுக்கிறதுக்காக வாணியம்பாடியில் உள்ள நூறுன்ற கடைக்கு நாங்கள் வந்திருக்கோம் வாணியம்பாடியை பொறுத்த வரைக்கும் பிரியாணி மட்டும் ஃபேமஸ் கிடையாது இந்த மாதிரி ஸாரியில் ஜரி ஒர்க்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் அந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க்ஸு ரொம்ப ஃபேமஸ் எவ்வளோதான் நம்ம மாடர்னாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாலும் புடவைக்குன்னு ஒரு தனி மகத்துவம் இருக்குது அதாவது அந்த புடவையை கட்டினம்னாலே நமக்கு ஒரு சபைக்குள்ளே போய் நிற்கும்போது ரொம்ப ஒரு கிராண்டாகவும் அதே மாதிரி ரொம்ப மதிப்பாகவும் இருக்கும் இந்த மாதிரியான புடவைகளுக்கு வாணியம்பாடி ரொம்ப ஃபேமஸ் ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் பண்ணுறாங்க இவங்க வச்சுருக்க புடவைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்குது அதாவது பர்டிகுலராக இந்த கடையிலன்னு மட்டும் கிடையாது வாணியம்பாடிக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரியான நிறைய கடைகள் நீங்கள் பார்க்கலாம் இப்போது கல்யாண பொண்ணுக்குன்னா ஸ்பெஷலாக நம்ம புடவை எடுப்போம் அதே மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம போகிறதா இருந்தால் டிசைனர் சாரீஸ் இந்த மாதிரி ஒர்க் சாரீஸ்லாம் எடுப்போம் இப்போ நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய சாரீஸ் வந்து உங்களுக்கு மிஷின் எம்ப்ராய்டரி அந்த மாதிரி இருக்கும் அது வந்து சீக்கிரம் போயிடும் இந்த மாதிரியான ஹேண்ட் ஒர்க்ஸில் பண்ண புடவைகள் ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு வீணாக போகாது சாரீஸ் அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்வர் ஒர்க் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு புடவை வேணும்னாலும் இந்த டிசைனிங்கை கொடுத்து அவங்க கிட்ட செய்ய சொன்னீங்கன்னா ஆர்டர் எடுத்து அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க லேசர் சில்கு அப்புறம் கிரேப் ஒர்க்கு சில்க் கிரேப்பு இந்த மாதிரியான புடவரகங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஸ்பெஷலாக கல்யாண பொண்ணுக்கெல்லாம் சில்வர் ஒர்க்கில் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டா இருக்கும் ஸோ இங்கே வந்து என்ன ரேட்லேருந்து அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து நம்மளோட ஒர்க்கை பொறுத்து புடவையோட தரத்தை பொறுத்து ஒவ்வொன்றும் ரேட்டு வந்து அதிகமாகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் இங்கேயே ஒர்க் டிசைன்ஸில் வச்சுருக்காங்க ஹெவி ஒர்க் சாரீஸ் மட்டும் கிடையாது லாட்சா சல்வார் இந்த மாதிரி கொண்ட உள்ள கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப யூனிக்காகவும் இருக்கு உங்களுக்கு இந்த கலர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு டிசைனும் பாருங்க நல்ல மைன்யூட்டா பண்ணிருக்காங்க நமக்கு ஒரு ரிச்னஸ் தெரியுது அதில் நீங்க கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக வச்சிருக்கிறதுனால பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வெளியில் கடைகளில் வாங்குறதை விட இந்த இடத்துக்கு நீங்கள் வாணியம்பாடியில் பர்டிகுலராக எங்கே வேணாலும் நீங்கள் போய்க்கலாம் நிறைய கடைகள் இருக்குது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் இங்கே ரெண்டு மூணு கடைகளில் பார்த்துருக்கேன் ஸோ இந்த கடையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சாரீஸ் எல்லாம் இவங்க ஓனர் மஹமது சித்திக்கு ரொம்ப நல்ல பொறுமையாக எடுத்து காமிச்சாங்க மெயினாக வந்து கஸ்டமரை வந்து அவங்க சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற அளவுக்கு ஒவ்வொரு டிசைன்ஸும் அவங்க காமிச்சாங்க இதோட வித் ப்ளவுஸோடு இருக்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நம்ம கிராண்டாக டிசைன் வேணும் அப்படின்னா நம்ம ப்ளவுஸை கொடுத்தாலும் அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ எல்லா வெரைட்டிலையும் அவங்க காமிச்சாங்க இப்போ நான் கிராண்ட் ப்ளவுஸில் எந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு காமிக்கும்போது இதை வந்து அவங்க காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க ப்ளவுஸில் பேக் சைடு ஃபுல்லாக மிரர் ஒர்க் வச்ச மாதிரி இதெல்லாம் முன்னாடி வந்த டிசைன்ஸாக இருந்தாலும் இப்போ திரும்பவும் மிரர் ஒர்க்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு சாரியை பாருங்கள் இதெல்லாம் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் அந்த மாதிரியான மெட்டீரியல்ஸில் கிடைக்கிது ஆனால் ஸ்டார்டிங் ரேஞ்சே வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுது ஸோ இந்த ஹெவி வாக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு சேரீக்கும் ஒவ்வொரு யுனிக்கான டிசைன்ஸ் அவங்கள்ட்ட கிடைக்கிது இப்போ வீட்டுக்கோ அல்லது வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷமோ அல்லது பொண்ணுக்கு கல்யாண பொண்ணுக்கு பெட்டியில் அந்த நாகு சைடு அந்த சைடெல்லாம் வந்து பெட்டியில் புடவை எடுத்து போடுவாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சீர் கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி உள்ளது கல்யாண பொண்ணுக்கு ஏற்ற மாதிரியான புடவைகள் இந்த இங்கே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் முன்னாடிலாம் வந்து இந்த ஜர்தோஷி ஒர்க் மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு இப்போது அதுலேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸு ஸோ இதில் வந்து நமக்கு எந்த டிசைன்ஸ் வேணாலும் நம்ம பார்த்து வாங்கலாம் அதே மாதிரி கலர்ஸ் உங்களுக்கு நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க ஆனால் இங்கே யூனிக்காக இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு சேரீஸ் தான் இங்கே எடுக்க முடியும் இப்போ உங்களுக்கு செட்டாக சாரீ வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டிசைன்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு எந்த கலரில் எந்த துணி மெட்டீரியலில் உங்களுக்கு வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறாங்க கடைகளில் ஏறினாலே நமக்கு வந்து அந்த கடையை விட்டு எஞ்சிச்சு வரவே தோணாது ஏன்னா அந்த கஸ்டமர்ஸாக அவங்க வந்து விடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்தையுமே பொறுமையாக எடுத்து காமிச்சு ஒவ்வொரு புடவைக்கும் இந்த மாதிரியான ரகங்களில் இருக்குது இந்த மெட்டீரியல் இது தான் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நீட்டாக சொன்னாங்க ஒரு புடவை எடுக்க போகிற இடத்துல கட்டாயமாக எல்லாருமே வந்து ரெண்டு மூணு சேரீஸாவது எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு இங்கே கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது நிறைய பேருக்கு இந்த ஸாரீஸ் வந்து எப்படி அதை பராமரிக்கிறது அப்படின்றது தெரியாது ஒக்ஸாரீஸ் எல்லாம் சில பேர் வந்து திருப்பி நானே வந்து கொஞ்ச நாளாக வந்து திருப்பி மடித்து வச்சா நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இவங்க வந்து எப்போதும் போல் மடித்து வைங்க ஆனால் வந்து நீங்கள் மடித்து வைக்கிறத வந்து ஒன்றோட ஒன்று ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு மேலே வைக்காமல் தனியாக இதுக்குன்னு ஒரு காட்டன் பை மாதிரி தைச்சிட்டு பேக் மாதிரி அந்த மெல்லிஸான காட்டனில் வரும் பாருங்கள் வெள்ளை கலர் துணியில் பேக் மாதிரி தைச்சி வச்சிங்க அதில் வச்சு நம்ம பராமரித்தோம்னா இந்த புடவை ரொம்ப நாள் நீண்டு அதே மாதிரி புதுசாகவே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பாருங்கள் இந்த புடவை எல்லாம் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு அதாவது ஆயிரத்தி ஐநூறுலேருந்து இரநூறுலேருந்து ஸ்டார்ட் பண்ணது மூவாயிரம் ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் அவங்க காமிச்சாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஸோ நாங்கள் வந்து எடுக்க வந்தது இந்த ரேஞ்சில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம் பார்கைன் பண்ணி நீங்கள் தாராளமாக கேட்கலாம் ஏன்னா அவங்க போட்டிருக்கிறது ஐயாயிரம் ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தால் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா அதோடய ரேட் அவங்க வந்து கம்மி பண்ணி கொடுக்குறாங்க சம் டிஸ்கவுண்ட் இருக்குது டென் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜின்ட்டு அவங்க எல்லா கடையிலையுமே அது கொடுக்குறாங்க ஸோ போட்ட விலையே வாங்கிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சாரியை நீங்கள் எடுத்து வச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் வாணிம்படியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஹேண்ட் ஒர்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்குன்னே பர்டிகுலராக நிறைய ஏரியாஸ் இருக்குது அவங்க வந்து பல்காக கொடுத்துட்றாங்க ஸோ நம்ம தனித்தனியாக பண்ணுறதை விட இந்த மாதிரி ஷாப்பில் அவங்கள்ட்ட கொடுத்துட்டா அவங்க சாரீஸ்க்கு டிசைன் பண்ணி உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு அதை ஒர்க்கை பொறுத்து அவங்க வந்து அவங்களுக்கு டிசைன் நமக்கு லேட் ஆகும் பத்து நாளோ பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு சாரீஸை ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ அந்த மாதிரியான ஸாரீஸ் எப்படி எவ்வளோ ரேட்டில் கிடைக்குதுன்னா அதே தான் தௌசண்ட்லேருந்து ஆரம்பித்து டென் தௌசண்ட் வரைக்கும் அவங்க ஒர்க் பண்ணி கொடுக்குறாங்க டிசைன்ஸை பொறுத்து ரேட் போடுறாங்க ஸோ ஹெவி ஒர்க் இப்போ பார்டர்லாம் பக்காவாக இருக்குது அந்த மாதிரி பார்க்குறதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு ரெண்டு கன்று பார்த்தல ஸோ பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கவங்க கல்யாண வயசில் உள்ள பிள்ளைங்க சேரீஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா சல்வார் இந்த லாக்ஷா இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து பார்க்கலாம் ஹோல்சேலாகவும் இங்கேருந்து வாங்கிட்டு போய் லோக்கல்லையும் சேல் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ரேட்டில் அவங்க போட்டு கொடுக்குறாங்க மெயினாக அதிகமாக வச்சுருக்கிறது வந்து லேசர் சில்கில் வச்சுருக்காங்க க்ரேப் சில்கில் உள்ள சாரீஸ் ரொம்ப நல்லா இருக்குது அதுமாதிரி சில்க் க்ரேப்புன்றதும் அதுவும் நல்லாயிருக்கு ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ந அந்த மாதிரியான ஒர்க்ஸில் உள்ள சாரீஸ் இது வந்து சுடிதார் மெட்டீரியல் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கிராண்ட் ஒர்க்கான ஷால் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ வெறும் டாப்ஸ் மட்டும் கொஞ்சம் மெல்லிஸான டிசைன் போட்டு ஷால் வந்து நல்ல ஹெவி ஒர்க்கில் இருக்கிற மாதிரியும் டிசைன்ஸ் நிறைய இருக்குது ஸோ இதோட ரேட்லாம் வந்து பத்து பதினஞ்சு அந்த மாதிரியும் காஸ்ட்லியாக போயிட்ருக்கு நம்ம துணியோட பொறுத்து தான் வந்து டிசைனோட தரத்தை பொறுத்து தான் அவங்க வந்து ரேட் கொடுக்குறாங்க சாரீஸ் ஸ்டிச் பண்ணணும் சேரீஸை மட்டும் ஹெவி டிசைன் ஆரி ஒர்க் அந்த மாதிரியான ஒர்க்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா இவங்கள்கிட்ட கொடுத்தாலும் அதுவும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க ஸோ அதுக்கான நான் சொன்ன மாதிரி ரேட் மட்டும் அவங்கள்ட்ட நீங்கள் பேசி வாங்கிக்கணும் எத்தனை நாளுக்குள்ளே வேணும் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாலும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த நேரத்துக்குள்ளே அவங்க செஞ்சு கொடுப்பாங்க முன்னாடிலாம் ஒரு பர்டிகுலராக ஒரு நாலஞ்சு தான் சுற்றி சுற்றி வந்துக்கிட்டுருக்கோம் இப்போல்லாம் பாருங்கள் இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப நல்ல க்ளாத்துலேயும் இருக்குது பார்க்குறதுக்கும் ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவாக இருக்குது எத்தனை சேரீஸ் வேணாலும் எடுக்கலாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு இதில் பாருங்கள் மைன்யூட்டாக நல்ல ஸ்டோன் வச்சு நல்ல கிராண்டாக இருக்குது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போ இந்த கலர் வேண்டாம் இதிலே டிசைனில் வேறு கொடுங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட டக்குன்னு எடுக்க முடில ஏன்னா ஒரு புடவைக்கு ஒரு டிசைன் தான் வருதுன்றதுனால நமக்கு இருக்கிற கலர்ஸில் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்குது வேணால் ஆர்டர் கொடுத்தா நமக்கு பின்னாடி வேணால் எடுத்துக்கலாம் இந்த கடை ஓனரோட நேம் ப்ளஸ் அட்ரஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் முகமது சித்திக்ன்றது தான் இவங்க ஓனர் அவங்க ஃபோன் நம்பரையும் நான் கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பரையும் கொடுக்குறேன் உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணாலும் நீங்கள் கிட்ட ஃபோன் பண்ணி தாராளமாக கேட்கலாம் வானியம்பாடிக்கு போனீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் நேரடியாக கடையில் போய் கூட பார்த்து வாங்கிக்கலாம் ட்ரெண்டிங்கில் உள்ள டிசைன்ஸ் உங்களுக்கு என்னென்னா ஸ்டோன் ஒர்க்ஸ் நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி ம ஸ்டோன் ஒர்க்கெலாம் நம்ம ஸாரீஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அதே மாதிரி வாணியம்பாடி ஆம்பூ திருப்பத்தூர் இந்த சைடில் உள்ளவங்க எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு மெயினாக கல்யாணத்துக்கோ கல்யாண பொண்ணுக்கும் சரி எந்த ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் இவங்க வந்து இந்த மாதிரியான சாரீஸ் தான் ரொம்ப கிராண்டாக உள்ள சாரீஸ் தான் கட்டுவாங்க இதில் வந்து சாரீஸ் மட்டும் கிடையாது சுடிதார் மெட்டீரியல் அது எல்லாமே ஹேண்ட் ஒர்க்ஸில் தான் பண்ணியிருக்கிறது அதுமாதிரி மிஷின் ஒர்க்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க பிரிண்டடு இந்த மாதிரி மெட்டீரியலும் இவங்கக்கிட்ட இருக்குது நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம தேவையான சைஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் காட்டன் மெட்டீரியல் இந்த மாதிரிலையும் நல்லா ஒர்க் பண்ணி சல்வார்லாம் வருது ஸோ இது நெட்டடில் இருக்குது உங்களுக்கு விருப்பமானதை நீங்கள் பார்த்து வந்து வாங்கிக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரியும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இந்த கடையில் யூனிக்கான டிசைன்ஸில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வந்து பா இதில் பார்த்தோன்னுமே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கும் நிச்சயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு சேரீ தான் எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு ஸேரீஸ் அதாவது ரெண்டு சேரீயும் ஒரு சல்வாரும் எடுக்கிற மாதிரி வந்துச்சு இது தான் நாங்கள் செலக்ட் பண்ணது நமக்கு ஏற்ற மாதிரியான டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்துச்சு இப்போ மூணு சே ரெண்டு சேரீ பாருங்கள் இந்த இதில் அதில் பார்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பல்லு ரொம்ப டிசைன் நல்லா இருந்தது அது மாதிரி ப்ளவுஸ் டிசைனும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த கலரும் வந்து க்ரீன் கலரில் எடுத்தது அது நம்ம பார்த்துருந்தோம் பார்த்திங்களா இதுவும் ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்குது பொண்ணுக்கு கட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பெரிய பெரிய கடைகளில் போனாலும் நமக்கு எக்கச்சக்கமான ரேட்டாக இருக்கும் இந்த மாதிரி நேரடியாக அந்த கடைகளுக்கே போய் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் பார்கெயின் பண்ணி வாங்கலாம் தாராளமாக அவங்க வந்து ஏழாயிரம் எட்டாயிரம்னு போட்டிருந்தாலும் நம்ம குறைச்சி கேட்டோம்னா டுவெண்ட்டி கிட்டே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து சுடிதார் லேசர் மெட்டீரியலில் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மெட்டீரியல் தான் அது மாதிரி டிசைனும் பயங்கர கிராண்டாக இருக்குது உங்களுக்கே தெரியும் இது நல்லாயிருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இனி வாரம் வாரம் இந்த மாதிரியான சாரீஸ் மெட்டீரியலோ சல்வார் மெட்டீரியல்ஸ் நம்ம காயல் சமையல் பகுதியில் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி